ஐயா மோடி தண்ணிக்குள்ள போற விமானத்துல பறக்குறாரு. 74 கல்லூரியும் இழுத்து போட்டுறாங்க. அரசு மருத்துவக் கல்லூரி எல்லாம் மூடிட்டேன். என் ஆத்தாளப்பேன் உடைப்புல வாங்கின காசுல நான் கல்லூரியை கேட்பேன். நீ அப்படியே அழுங்காம வந்து படிச்சுட்டு டாக்டரா போயிருவ, நீ டாக்டரா படிச்சுட்டு ஆஸ்திரேலியா போயிருவ, ஆப்பிரிக்கா போயிருவ, அமெரிக்கா போயிருவ. கொடுமையில நான் பாக்கல. ஒரு பெரிய வில்லன் இருப்பா, வில்லனு கீழே ஒரு விசுவாசம் இருப்பான். கொடுப்பா, நீ போட்டு பாருப்பா. ஏப்பா ரொம்ப பேச வைக்கிற, இதெல்லாம் ஜெயலலிதா கேட்டாப்பா போட்ட, ஒரு தடவை போட்டு பாருப்பா, போடுப்பா. வடிவேல் போடுறாரு கை, போட்டாச்சு போட்டாச்சு, சூரியனா போட்டாச்சு, போட்டாச்சு, போ குக்கரா போப்பா போப்பா, குக்கர் கொண்டு ஆக்குறதுக்கு ஒண்ணு இல்ல, குக்கர் வச்சுக்கணும், போப்பா போடுப்பா, கொண்டாப்பா மெழுகுவர்த்தி. இடத்திற்கு நமக்கு மொழியில சொற்கள் இருக்கு, அதை நீ பார்க்கும்போது அதனாலதான் இந்த சண்டை நடக்குது. அதனாலதான் எல்லாத்துக்குமே எதிர்த்து நிற்பான். அவன் கோபப்படுறது காரணம் என்ன தெரியுமா? இதுதான் தமிழனை அவன் கண்டுகொள்ளாம விடுவதற்கு காரணம். இதை கலக்காக மாட்டாங்கடா, நீங்க ஊர்ல நம்ம வண்டி ஓட்ட முடியாதுன்னா விட்டான். இப்ப இத்தனை ஆயிரக்கணக்கான மீனவன் செத்துருக்கான்ல. இதே கேரளாவில் கர்நாடகாவில் செத்துருந்தா, ஆந்திராவில் செத்துருந்தா, குஜராத்ல செத்துருந்தா, பீகார்ல செத்துருந்தா விட்டுக்க மாட்டான். யார் அவன் ஓட்டு? இங்க அதுதான் பிரச்சனை, நம்மளை கண்டுகொள்ள மாட்டான். அதனால நாங்க என்ன சொல்றோம், நாங்களும் உங்களை கண்டுகொள்றது இல்ல. இப்ப விட்டுட்டு இல்ல, அதே மாதிரி விட்டுரு, நாங்க வந்துருவோம். உன்ட வந்து பிச்சை எடுத்து போன யாரு மதக்கிறான் பாருங்க. இப்பதான் ஐயா மோடி தண்ணிக்குல போற விமானத்துல பறக்குறாரு. அந்த விமானத்துல அப்படியே பறந்து எங்க பிள்ளைகளுடைய உடலை எடுத்துட்டு வந்து முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? செய்ய மாட்டான், செய்ய மாட்டார்கள். நாங்க வந்து இப்ப நான் வந்து எனக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க, இப்ப நீட் தேர்வு வருது, என்ன பாடு படுத்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? மத்திய அரசு மொத்தம் 24 கல்லூரியும் இழுத்து போட்டுறாங்க. அரசு மருத்துவக் கல்லூரி எல்லாம் மூடிட்டேன். என்ன பாப்பேன், நீட்டு போட்டேன் போட்டு, என்ன எப்படி பண்ற? நீ என்ன எப்படி பண்ற? கல்லூரி கட்டினது எனக்கு, காசு என்னது, படிக்கிற வாய்ப்பு என் பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைகளுக்கு படிச்சுட்டு மிச்சம் இருந்தா அவனுக்காக தருவேன். புரியுதா? நான் பெத்ததாய பட்டினி போட்டுட்டு அன்னதானம் செய்யற சாதி இல்ல. விலங்குனா நீ என் ஆத்தாளப்பை உடைப்புல வாங்கின காசுல நான் கல்லூரியை கேட்பேன். நீ அப்படியே அழுங்காம வந்து படிச்சுட்டு டாக்டரா போயிருவ, நீ டாக்டரா படிச்சுட்டு ஆஸ்திரேலியா போயிருவ, ஆப்பிரிக்கா போயிருவ, அமெரிக்கா போயிருவ, தனிப்பெரும் முதலாளிகள் நடத்துற மருத்துவமனைகளுக்கு நல்ல சம்பளத்தை வாங்கிட்டு போயிருவேன். என் ஆத்தா பெரியத்தா சின்னத்தாளுக்கு ஊசி போடுறது விபணாந்து போடுறான். யார் போடுவா? என்னது எவன்டா எனக்கு வேலை செய்வான்? வேற ஆள்கிட்ட வச்சுக்கிறான். அது அந்த அம்மா இருக்கிற வர மல்கட்டி பாத்துச்சு. அது ஒரு கெட்ட வாய்ப்பா அந்த அம்மா உடம்பு முடியாம படுத்தோன்னு இப்ப இப்ப இருக்கிறாங்களே. என் தம்பியை தான் கோஷம் போட்டாங்க, முதலமைச்சர் ரெண்டு சரியான மண்டுன்னு. இப்படி ஒரு கொடுமையில நான் பார்க்கல. ஒரு பெரிய வில்லன் இருப்பான், வில்லனு கீழே ஒரு விசுவாசம் இருப்பான். ஓகே பஸ் பாருங்க, நீங்க நம்பியார்னா பக்கத்துல ஒரு மனவர் இருப்பார், மனவர் இருப்பார். அது மாதிரி என் கோஷ்டியில இவ்வளவு படித்த இளைஞர்கள், இவ்வளவு படித்த இளைஞர்கள், நாங்க நம்ம எங்களுக்காக பாடுபடுற மாதிரி, எங்களுக்காக நாங்க சினிமா தான் எடுத்துக்கணும். சினிமா எடுத்துல என்ன பண்ணுவ? நீ என்னைய கூப்பிட்டு இருப்ப, இப்ப எடுத்தா நான் உன்னைய கூப்பிட வேண்டியது. நான் தம்பி கலைஞர் அந்த படத்தை சீக்கிரம் விட்டுரு அப்படின்னு. நடிச்சா அருமை பண்றாரு, நல்லா நடிக்கிறார். ரஜினிகாந்த் வா வாங்குறேன் வந்து ரசிகரை சந்திக்கிறார். ரசிகரை தானடா ஒரு நடிகை சந்திப்பான், வேற யாரும் சந்திப்பான்? அங்க கன்னியாகுமரியில செத்து மலக்கிற பிள்ளைகளை சா கொடுத்துற அது இருக்கா? எங்க அம்மா பெரியம்மா சின்னம்மா போய் பாப்பாங்களாடா? பாப்பாரா ராஜா? போவாரா? போச்சல்லு போச்சல் பாப்போ. இந்த பாரு, இவ்வளவு மானங்கட்டு போயிட்டீங்கன்னா உனக்காக நாங்க போராடுறது பயன் இல்லை. அத நீ நல்லா விளங்கணும். நான் உனக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், ரஜினிகாந்த் வரணும். ஏன் வரணும்? நாங்கள் செய்யாததை, நாங்கள் சொல்லாதே, நாங்கள் செய்ய முடியாததை அவர் என்ன செய்வார் சொல்லுவார்? தமிழ்நாட்டில் எங்கெங்க நீர்வளம் இருக்கு தெரியுமா? இருக்கு
தெரியுமா? எதுவுமே தெரியாது. நாங்க எப்படி ஆட்சி நடத்தணும்னு ஆட்சி அடிச்சு அப்படி புத்தமா கொடுத்துட்டோம். நாங்க தேவையில்லை, நீங்களே உட்காந்து ஆட்சி செய்யலாம். அதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு ஓட்ட போடணும், அவ்வளவுதான். உனக்கு ஏன் இவ்வளவு மானம் கட்டு போச்சு? அவன் கேக்குறான், நல்லவர் யாரா வேணா இருக்கலாம். அப்படியா? அப்ப வெள்ளக்காரன் 300 வருஷம் ஆண்டான ஒருத்தம் கூட நல்ல வேலையா? எதுக்கு வட்டி விட்டிய? எதுக்கு வட்டி விட்டியா? இருந்ததுலயே இந்தியாவில ஆண்டவன்லயே நல்லவன் அவன் தான். ஏன்னா அவன் தான் பாராளுமன்றம் கட்டினா, அவன் தான் சட்டமன்றம் கட்டினா, அவன் தான் பள்ளிமன்றம் கட்டினா, அவன் தான் மருத்துவமனை கட்டினா, அவன் தான் தண்டவாளம் போட்டான், அவன் தான் செயின விட்டான், அவன் தான் அணைய கட்டினா, முல்லை பெரியார் அணையெல்லாம் அவன் தான் கட்டினான். பெண்ணிக்கு அதுவும் அந்த வெள்ளக்கார கவர்மெண்ட் தரமாட்டேன்னுச்சு. அன்னைக்கு அரசு ஊருக்கு போய் சொத்தை அமைச்சிட்டு அவன் கொண்டாட்டி 100 நகை வச்சிருந்துச்சு, அதை எடுத்து கொடுத்துச்சு. அது என்ன சொல்லுச்சு? நீ வாழ்க்கையில ஒரு புனித காரியம் அப்படியே ஒரு புனித காரியம் செய்யப்ப அதுக்கு பயன்படாத இந்த நகை எனக்கு எதுக்குன்னு கொடுத்துச்சு. அந்த மகராசி அவன் சொந்த காசு வச்சு வந்து கட்டி கொடுத்தான். அநியாயத்துக்கு நல்லவன் ஏன் அவன அளவுடு நல்லவன் நல்லவன் அப்பா ஐயோ கேப்பில் நல்லவன் ஆளா ஆளலாம். நான் நல்லவன், என்னை அப்பனா ஏத்துக்கியா? முன்னம் தோன்றிய நிலத்தில் முடித்தவர் மூத்த தமிழ் மொழி குணர்வில் குணர்வில் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர் இன்னரின் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலம் தேயத்தி இறைமையர். என்ன வியப்படா, இவர்கள் தமிழர்கள் இருந்தும் என்ன இவர்கள் அடிமைகள் என்றார் பாவலரேறு பெருஞ்சிருக்கிறார். இவ்வளவு இருந்து என்ன இன்னைக்கு அடிமை? இவனுக்கு அடிமைனா கோபம் வருது. என்ன அடிமை? காலையிலும் பல்லுவலுக்கிறேன், வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், சாப்பிடுறேன், பக்கத்துல டாஸ்மாக் பக்கத்துல தேட்டரு, நான் மகிழ்ச்சியா இருக்கேன். என்ன அடிமை நாயே? உலகத்தில் கீழான அடிமை நாயே. உன் தாய் நிலத்தில் உன் தாய் மொழி ஆட்சி மொழியா இருக்கா? அதிகார மொழியாக இருக்கா? பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழக்காட்டு மொழி, வழிபாட்டு மொழியாக இருக்கா? இல்லை என்றால் நீ உலகத்தின் மிக மிக கீழான அடிமை. உன் தாய் மொழியில் நீ கருவி இருக்க முடியுமா? கச்சால் உனக்கு வேலை இருக்குமா? நீயே சொல்றிய, தமிழ் படித்தா வேலை அடிக்குமா? தமிழ் படித்தா சோறு அடிக்குமா? நாய் பண்ணி தான் சாப்பிட்டு இங்கிலீஷ் படித்தா சாப்பிட்டு இருக்கா? தமிழ் உனக்கு வேலையின் சோறு அல்ல, தமிழ் உனக்கு உயிர், தமிழ் உனக்கு மூச்சு, தமிழ் உன் பேச்சு, தமிழ் உன் முகம், தமிழ் உன் முகவை, தமிழ் உன் அடையாளம். அதை நீ விளங்கிக் கொள்ளாம இன்னும் நக்கல் தமிழ் படித்தா வேலை அடிக்குமா? கட்டாயம் உன் பிள்ளை எங்க ஓட்டு போட்டு பாரு, தமிழ் படித்தா தான் அடிக்கீங்க. நீ எப்படி கொடுப்பாங்க? நீ போட்டு பாருப்பா. ஏப்பா ரொம்ப பேச வைக்கிற, இதெல்லாம் ஜெயலலிதா நீ கேட்டாப்பா? போட்ட ஒரு தடவை போட்டு பாருப்பா, போடுப்பா வடிவேல் போடுவாரு. கை போட்டாச்சு போட்டாச்சு சூரியனா போட்டாச்சு போட்டாச்சுப்பா. குக்கரா போப்பா போப்பா, குக்கரை கொண்டு ஆக்குறதுக்கு ஒண்ணு இல்ல, குக்கரை வச்சுக்கணும். போப்பா போடுப்பா கொண்டாப்பா மெழுகு வச்சு. கொஞ்ச நாள்ல முழுக்க கரண்ட கட் பண்ணிட போறாங்க, அப்ப எங்க சின்னத்தை தான் எடுத்து தெரியும். உனக்கு ஒண்ணு வைக்க மாட்டாங்க. என்னதான் சொல்றேன், 25 மின்சாரம் தரங்க, அதுக்கு தடை இல்லாம மின்சாரம் தரங்க. என் தம்பி கூட சொல்லும் போது கல்வி மருத்துவம் தான் இலவசம், கல்வி மருத்துவம் தூய குடிநீர் இலவசம் தந்துறேன். நான் வீட்டு வாசல குழாயை போட்டு ஊத்திடுறேன். நீ ஏன் கவலைப்படுற? அது ஏன் வேலை? உன் வேலை இல்ல. எப்படி நிறைவேற்ற? எப்படியா நிறைவேற்ற? என்ன கேட்கறான், 5,00,000 கடன் இருக்கு, எப்படி ஒரே மஞ்சள் நோட்டீஸ்ல முடிச்சு விட்டுருவேன் கடன்? அரசு நான் இந்த பாருப்பா, ஏ உலக வங்கி மகாராசாங்களா, இந்த மாதிரி இந்த கையெழுத்து எங்குது இல்ல, இந்த கையெழுத்து எங்குது இல்ல, போட்டால் இருந்து போயிடுச்சு. இப்ப நான் புதுசு புரட்டா சூரி கதையை போட்டு காட்டுவேன் சாரு, அழிச்சு கழிச்சு ஆடுறாம பாரு, மறுபடியும் புரட்டாவை நான் காப்பிடுறேன். எனக்கு ஒரு வழி இருக்கு, இவன் வாங்கிட்டு 100 கொளுத்து போய் மக்களை பிச்சைக்காரன் ஆக்கிட்டு இவன் 5,000 கொண்டாட்டிக்கிட்டு அது வச்சு புள்ள வெட்டு பங்களா கட்டி 100 200 வாழ்ந்துட்டு போவேன். நான் என் மக்கள் காசுல கடன் வாங்கி நான் நீங்க கட்டின கடன் கட்டிட்டு இருக்கணுமா?
நான் ஒண்ணே சொல்வேன், புதைச்ச இடத்தை காட்டுறேன். இந்த மாதிரி அந்த அவன் ஆட்சி காலத்தில் அமைச்சரான அட்ரஸ் எல்லாம் தாரேன். அப்புறம் இங்க பாரு, அவன் வாரிசுகள் எங்கெங்க இருக்குன்னு தாரேன், எங்கெங்க நாட்டில எல்லாம் சொத்து வச்சுட்டாங்கிறது அந்த பட்டியலையும் தாரேன். கூட உனக்கு வசூலிக்க உளவுத்துறை காவல்துறையும் தாரேன். என்னை ஆள விட்டு, என்னை ஆள விட்டு ராஜா பகிரங்கமா அழிச்சு விட்டுறேன். தலைமைச் செயலகத்தில் மஞ்சள் ஓட்டி ஓட்டி விட்டுறேன். அரசு திவாலாக்கி வச்சு, இது புத்தம்புலி அரசு, தூய அரசு, தூய தமிழர் அரசு. இனிமேல் இது வாங்குற ஒவ்வொரு பைசா கடனுக்கும் இந்த அரசு பொறுப்பு இருக்கு. எப்படி இருக்கு? அன்னையிலிருந்து புதுசா ஆரம்பிக்கிறேன். அழிச்சு கிழிச்சு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம் எங்க பொருளாதார கொள்கை.